ரிஷபராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஜெயிக்கிற விஷயத்தை காதில் கேட்டாலே ஒரு மன திருப்தியும் மன சந்தோஷங்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கிற விஷயத்தில் ஐயோ நம்ம தோத்துட்டோமோ தோல்வி ஆகிட்டோமோ தோல்வி ஆகிட்டோமோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கிடையாது, நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன சாதனை சோதனை காலமாக இருந்துருக்கும். சோதனை காலத்தில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. படிக்கட்டுகளை தாண்டி போனால் தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் மேலே உயர முடியும்னு நம்ம சொல்கிறது உண்டு. அது மாதிரி இந்த படிக்கட்டுகளை தாண்டறதுக்கு நிறைய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்புகளாக இருக்கும். சில பேர் பேசுகிறதுல செயல்முறைகளில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்துருக்கும். அந்த அனுபவத்தை வைத்து தொழில் முறைகள்லையும் சரி வாழ்க்கை முறைகள்லையும் அதை அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய கார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், பைக் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டுருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய யோசனைகள் புதிய புதிய சிந்தனைகள் இனி வருங்காலத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு.